இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியல் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குடும்பம் உடையிறது கண்ணு முன்னாடி நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ முதல்ல எடுத்தோன்னா வந்து இப்போ மீனா போய் அவங்க அப்பா கிட்ட புலம்பிகிட்டு இருக்க அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து திருப்பி தான் எப்படியாச்சும் உன் கணவரை கூப்பிட்டுட்டு இங்கே வர வழியப்பார். நீ திருப்பி அங்கே புலம்பி அங்கே ஐஸ்வர்யா அப்படி பேசினா இப்படி பேசினான்னு புலம்புறல ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த குடும்பத்துக்கிட்ட ஒன்றும் கிடையாது. நான் உனக்கு 1000 விஷயத்தை சேர்த்து வச்சிருக்கேன். ஏதாச்சும் ஒன்று பண்ணி உன் புருஷனை கன்வின்ஸ் பண்ணுறது தான் அவனோட முக்கியமான வேலையாக இருக்கணும் அப்படின்னு அவங்க குடும்பத்தோட அட்வைஸ் பண்ணிடுறாங்க. அட்வைஸ் பண்ணி இங்கே வர வச்சு எப்படி இங்கே வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஐஸ்வர்யாவுக்கு லாலாலாவை போட்டு ஐஸ்வர்யா இருக்க எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டாங்க கலக்கிட்டாங்க. அது இவ்வளோ சீக்கிரமாக செஞ்சதுக்கு காரணமே மீனா இல்லாதது தான் அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசி மீனாவை மாற்றி ஒருத்தங்க வீட்டில் இல்லாதமோ அவங்கள எவ்வளோ மோசமாக பேச முடியுமோ அவ்வளோ தூரம் பேசிக்கிறாங்க. அவன் கடைசியாக இதான் கூட்டு குடும்பத்தின் அழகு அப்படின்னு வேற முடிச்சுக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்ணா வந்து கண்ணன் கடைக்கு வந்து காசு வாங்கலான்னு வரதுக்கு முன்னாடியே அண்ணி வந்து பார்த்தீங்கன்னா தனியாக பிஸ்கட்காரங்களுக்கு காசு எடுத்து வச்சிட்டாங்களாம், இந்த பக்கம் ஏதோ பால்காரங்களுக்கு எடுத்து வச்சிட்டாங்களாம், அது இல்லாமல் ஹோட்டலில் வந்து காசு எப்போ வாங்கிட்டு வர போகிறேங்கிறத கேட்டுட்டு கண்ணனுக்கு வேறு 5000 தனியாக எடுத்து வச்சுருக்காங்க. உடனே ஜீவா எப்படியே நீ உங்களால் முடியுது, நீங்கள் செய்கிற வேலையோடு இதையும் தனியாக பணத்தை கல்லா பக்கத்துலேயே உட்காந்துட்டு கல்லாலேருந்து பணத்தை எடுத்து அடுக்கி இந்த பக்கம் வச்சுருக்கீங்க பாருங்களேன், வா இதெல்லாம் யாருமே செய்ய மாட்டாங்க, நீ உலகத்துலேயே முடியாது, நாசா சயின்டிஸ்டாலையும் முடியாது அப்படின்லாம் சொன்னதெல்லாம் பார்த்து நான்கே கண்ணு கலங்கி எப்பேற்பட்ட ஒரு மனுஷி தனம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கரெக்டாக அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து நிறைய அட்வைஸ்லாம் கொடுக்குறாங்க. தொழில் ரகசியம் என்னென்னா நம்ம அப்பப்போ சிறுக சேர்த்து வச்சிடணும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே சிறு தொழில் பெருவிழாலாம் நான் படிச்சிருக்கேன் தான், இருந்தாலும் அண்ணி சொன்னால் கரெக்டாக இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் போதே கண்ணா வந்துடுறாரு. கண்ணனுக்கு 50000 கையில் டேரெக்டாக கொடுக்காம இந்த பக்கம் ஜீவாட்டை கொடுக்குறாங்க. அது கண்ணை முகம் மாறிடுது. நானும் பெரிய பையன் தான், கல்யாணம்லாம் முடிச்சிட்டேன்னதுக்கு அதுவே நீ பண்ணது தப்பு தாண்டான்னு சொல்லிட்டு மூக்களே பொங்குன்னு விட்ட மாதிரி ஒன்று விட்டார் ஜீவா. விட்டதுக்கப்புறம் அவங்க கிளம்புறாங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 6000 வருது பெயிண்டிங் கூலி, அதனால் நானே பெயிண்டிங் வேலையை பார்த்துக்கிறேன்னு கதிர் பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்க நானும் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் முள்ளையும் சேர்ந்து பெயிண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் சீரியல்களுக்கு முக்கியமாக பாண்டியன் ஸ்டோர்ஸ் தான் ரொமான்ஸ் அப்படினால என்ன தெரியுமா இருக்கும், யாராவது தடிக்கூட்டி யாராவது பிடிச்சிட்டே இருப்பாங்க, எப்படி தான் இருப்பாங்கன்னு தெரியல, புல் தடுக்கினா கூட கீழே விழுந்துருவாங்க அவங்களா அந்த மாதிரி இருப்பாங்க போல. டக்குன்னு உடனே முல்லை கீழே வர மாதிரி போக அவங்க டிஷர்ட்லாம் வேறு மாட்டிகிட்டு ட்ரெஸ் அழுக்காயிரும்ன்ட்டு அவங்கள இவர் தாங்கி பிடிச்சி ரெண்டு பேர் அப்படியே வந்து ஒரே லவ் பாட்டோட வந்து கண்ணாடியெல்லாம் அழகாக பெயிண்ட் அடித்து கண்ணாடிக்கு நடுவில் இவங்க அழகாக இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஷாட்டெல்லாம் வச்சு முடிச்சு விட்றாங்க. அதை பார்த்து முருகன் மாமா வேறு வந்து வாவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சந்தோஷப்பட்டுருக்காரு. ஸோ நீங்கள் இன்றைக்கி எபிசோடை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம ரிவ்யூ பற்றி உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.